தற்பொழுது கிடைக்கப்பெற்ற ஒரு அமைச்சரை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தற்பொழுது சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அமைச்சரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் எது குறித்து விவாதிக்கப்பட இருக்கும் உங்களுடைய தகவல்? வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையை பொறுத்தவரையில் டவ்தே புயலை பொறுத்தவரையில் கர்நாடக கரையிலிருந்து மேற்கே சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இது வலுப்பெற்று வடமேற்கு திசை நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு சில மாவட்டங்களை பொறுத்தவரையில் மிதமான மழையும் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில மாவட்டங்களில் புயல் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவே தற்போது இந்த ஆலோசனையானது நடத்தப்பட்டு வருகிறது. டவுடுதே புயலை பொறுத்தவரையில் தற்போது கர்நாடக கரையிலிருந்து மேற்கே சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும் இது மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதன் காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் அதே போன்று கன்னியாகுமரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் உள் மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மீனவர்களை பொறுத்தவரையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்கிழக்கு அரபிக்கடல், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது தமிழக முதலமைச்சருடன் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்தர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையை பொறுத்தவரையில் கன முதல் மிக கனமழை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், கொரோனா பாதிப்பை ஏற்கனவே அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொரோனா தொற்றில் இருந்து இந்த புயல் நேரத்தில் கூடுதலாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், வெயில அபாய எச்சரிக்கை வரக்கூடிய பட்சத்தில் பொதுமக்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்வது உள்ளிட்டவை தொடர்பாக இந்த ஆலோசனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக கூடுதலாக கன முதல் மிக கனமழை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கூடுதலாக குழு அமைத்து தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக தான் தற்போது தமிழக முதலமைச்சருடன் இந்த ஆலோசனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனையில் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா மற்றும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்தர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நந்தினி, இந்த ஆலோசனைக்கு பிறகு பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இந்த புயலை பொறுத்தவரையில் வரக்கூடிய 18ஆம் தேதி கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக இந்த ஆலோசனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா கலந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக ஏதேனும் புதிய அறிவிப்புகள் தமிழக அரசு சார்பில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக அதிகம் பாதிக்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அங்கு IAS அதிகாரிகள் அல்லது முக்கிய அதிகாரிகள் அடங்கிய குழு விரைவாக செல்வதற்கான வாய்ப்புகள் உத்தரவேண்டது தமிழக அரசு சார்பில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் கூடுதலாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மீட்பு படையினரை துரிதப்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாகவும் தமிழக அரசு சார்பிலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பிலும் அறிவிப்பு என்பது வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கின்றன. புயல் 18ஆம் தேதி காலை கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் தமிழக முதலமைச்சருடன் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.